கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தின் மூலமாக முழு மனித சமுதாயத்துக்கு அது எந்த காலமாக இருந்தாலும் சரி நேர்வழியை காட்டிக்கொண்டே இருக்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாதுகாப்பு அந்த மனிதனுக்கு எந்த அளவுக்கு தீன் இருக்கிறதோ அந்த அளவுக்கு மட்டும்தான். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில தீன்ல பலஹீனம் உண்டாகிச்சேன்னா எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த மனிதனுடைய வாழ்க்கையில பல வகையான முசீபத்துகள், பசாத்துகள், பாவங்கள் நிறைஞ்சு கொண்டே. எனவே நாங்க வாழக்கூடிய காலம் இருக்குது, இது கியாமத்துக்கு ரொம்ப நெருக்கமான காலம். நாளுக்கு நாள் வகை வகையான பித்னாக்கள் அதிகரித்து கொண்டே வரக்கூடிய காலம். இந்த காலத்துல நாங்க எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறது பித்னால இருந்து, அது ரெண்டாவது விஷயம். இவ்வளோ வயசுல மூத்தவங்களாக நாங்க இருந்து எங்களுக்கு எங்களைய பாதுகாக்கிறதே கஷ்டமான காலமாக இருந்து கொண்டு. எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களுக்கு எங்களைய பாதுகாக்கிறதே கஷ்டமாக இருக்கிறதாக இருந்தா எங்களுடைய வருங்கால சமுதாயம் சிறுவர்களை பாதுகாக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டமான சிரமமாக இருக்கு. எங்களோட புள்ளே ஒரு நல்ல ஒரு சூழல்ல, ஒரு நல்ல ஒரு அமைப்புல வளரணும் என்று நாங்க ஆசைப்படுறோம், எதிர்பார்க்கிறோம். ஆனாலும் இந்த புள்ளையில ஸ்கூலுக்கு அனுப்பாமும் மேலா அனுப்பியும் மேலாத நிலைப்பாடு, கிளாஸுக்கு அனுப்பாமும் மேலா அனுப்பி மேலா என்ற ஒரு நிலைப்பாடு. ஆண்கள் பெண்கள் ஒன்றாக மிக்ஸ் கேதரிங் என்ற அமைப்புல வரக்கூடிய அடுத்த புள்ளையில் அவங்க சித்னாவுடைய சூழல்ல இருந்து வரக்கூடிய புள்ளையிலாக இருந்தா எங்கட புள்ளையிலும் பேச கெட்டு போமா என்ற ஒரு காலம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, பயங்கரமான அமைப்புல சித்னாக்கள் அதிகரிச்சு கொண்டே வந்து கொண்டிருக்குது. இந்த நேரத்தில் எங்கட புள்ளையில பாதுகாக்கிறது ஒரு பெரிய ஒரு அமானிதம். எனவே அந்த அமானிதத்தை நிறைவேற்றுறது இது உலமாக்களுடைய கடமை மாத்திரம் அல்ல, மஸ்ஜித் நிர்வாகிகளுடைய கடமை மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு மனிதனுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கு. ஸ்பெயின்ல மட்டும் கிட்டத்தட்ட 900 இயர்ஸ் இஸ்லாமிய ஆட்சி நடந்து கொண்டே இருந்துச்சு. 1000 வருடங்களுக்கு 100 வருடம் தான் தொடரும். அவ்வளவு நீண்ட காலம் ஆட்சி நடந்து கொண்டே இருந்துச்சு. அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஸ்பெயினுக்கு நடந்த விளைவு உங்களோட நாடுகளுக்கும் நடக்காம இருக்கணும் என்று நீங்க விரும்புறதாக இருந்தா உங்களோட மஸ்ஜித்கள்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை ஹயா காக்குங்க என்பதாக சொல்றேன். 900 இயர்ஸ் இருந்த ஆட்சி உடஞ்சி விழுறதுக்கு ஒரு காரணம் என்ன? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மஸ்ஜித்கள்ல இருந்த அந்த குர்ஆன் படிச்சு கொடுக்கக்கூடிய மக்தபுடைய அமைப்பில் உள்ள பலஹீனம் என்பதாக சொல்றேன். அபுல் ஹசன் அலி அந்நதவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, எந்த ஏரியாக்கள்ல சரியான அமைப்புல பள்ளிக்கூடங்கள் நடத்தப்படலையோ அந்த ஊர்ல உள்ள மக்கள் முருத்ததாகறதுக்கும் இடம்பாடு இருக்குது என்பதா, இஸ்லாத்தை விட்டுட்டே போறதுக்கு இடம்பாடு இருக்கு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், நல்ல பாருங்க, எங்கட இளங்கலையும் தான், நாங்க அந்த மஹல்லாக்கள ஏரியாக்கள பெயர்களை சொல்ல விரும்பல, எங்கட இளங்கலையும் தான் 200 அல்லது 100 300 குடும்பங்கள் இஸ்லாத்தை விட்டு போன காட்சிகளை நாங்க காண்கிறோம். எங்கட இளங்கலை அந்த ஏரியாக்களை போய் பார்த்தா மஸ்ஜித் இருக்குது தான், ஆனா மஸ்ஜித்ல எந்த மக்தப்கள் குர்ஆன் பள்ளிக்கூடங்கள் இருக்கணுமோ அந்த பிள்ளைகளுக்கு சரியான அமைப்புல அந்த இல்மு கொடுக்கப்படல. அந்த புள்ளைகள் பெரிசாகினாங்க, அந்நிய மக்களோட குலங்களாங்க, கடைசிக்கு இஸ்லாத்தே விட்டுட்டு போய். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எங்கட புள்ளையில பாதுகாக்கிறது ஆக பெரிய ஒரு அமானிதம். ஏன் நல்லா விளங்கிக்கொள்ளுங்க, ஒரு புள்ள காலையில 7-8 மணிக்கு ஸ்கூலுக்கு போகுது, மாலையில 1:30 மணி 2 மணிக்கு வீட்டுக்கு வருவது,
இந்த ஸ்கூல் உள்ள சூழல் இருக்குது, இது ஈமான் கூடக்கூடிய ஒரு சூழல் அல்ல, குர்ஆன் படிக்கக்கூடிய ஒரு அழகான சூழல் அல்ல. எல்லாம் ஸ்கூல நான் அல்ல, பொதுவாகவே இருக்கக்கூடிய பள்ளி ஸ்கூல்கள். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஆனா ஒரு புள்ள கிட்ட தீன் எந்த அமைப்புல வரும், அந்த புள்ள கிட்ட தீன் வாரதாக இருந்தா அந்த புள்ள தீன் உள்ள ஒரு சூழல்ல இருக்கிறது ஆக முக்கியமான தேவை, ஆக முக்கியமான ஒரு பெரிய ஒரு தேவை. அந்த அமைப்புல தான் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஜம்யத்துல் உலமா இந்த முஸ்லிம் சமுதாயத்துக்கு இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய பல சேவைகள் இருக்கத்தக்கன இந்த மக்தபுடைய சேவைய நாங்க இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், முதலிடம் கொடுக்கணும் என்ற நீயத்துல இந்த மக்தபுடைய சிஸ்டத்துக்கு ஒரு பெரிய ஒரு யூனிட் ஒன்று ஒதுக்கி அதுக்கென்னே பல ஸ்டாஃப்களை எடுத்து இதுக்காக வேண்டி பல நாடுகளுக்கு சஃபர் செஞ்சு பல அமைப்புல ட்ரைனிங் பெற்று உலமாக்கள் ஒரு கூட்டம் ஒன்று தயாரிச்சு எங்கட நாட்டில் 2500 மஸ்ஜிதிலும் ஒரே அமைப்புல இந்த பள்ளிக்கூடங்கள் நடக்கணும் என்ற ஒரு பெரிய ஒரு முயற்சி நடக்குது. லேசான ஒரு விஷயம் அல்ல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இதுக்காக வேண்டிய ஜம்யத்துல் உலமால் இருக்கக்கூடிய சில உலமாக்கள் சவுத் ஆப்பிரிக்கா, தாய்லாந்து, அதே மாதிரி இந்தியா, அடுத்த பல நாடுகளுக்கு சஃபர் செஞ்சு அந்த நாடுகள்ல இந்த மக்தபுடைய அமைப்புகள், இந்த பள்ளி கூடங்கள் எப்படி நடக்குது என்ற ஆராய்ச்சி செஞ்சு அந்த நாடுகள்ல இருந்த கிதாப்கள், சிலபஸ், புக்ஸ் எல்லாம் அழப்பிச்சு கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், எங்கட நாட்டுகள் இந்த அமைப்புல செஞ்சா ஃபாயிதாவாக இருக்கும், புரோசனமாக இருக்கும் என்று எடுத்து பல கமிட்டிஸ் அமைச்சு, சிலபஸுக்கு என்று வேற கமிட்டி, அட்மினிஸ்ட்ரேஷன் வேற கமிட்டி, பல அமைப்புல கமிட்டிஸ் அமைச்சு இந்த சிஸ்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன் முழு நாட்டுக்கும் ஒரே அமைப்புல ஒரு சிஸ்டம் வரணும் என்பதற்காக வேண்டியது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நன்றாக விளங்க வேண்டிய ஒரு விஷயம்தான், எங்கட பிள்ளைகளுக்கு சரியான அமைப்புல தர்பியத் கொடுக்கறதுக்கு நாங்க அந்த தகம உள்ள தாய் தந்தர்களாக இருந்தோம் என்றா, இமாம் ஷாஃபிஈய போல, இமாம் புகாரியுடைய தாய் தந்தர்களை போல, குதுபுத்தீன் முஃப்தியார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள தாய் தந்தர்களை போல, ஹுதை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள தாய் தந்தர்களை போல, இப்படி நாங்க எங்கட தாய் தந்தர்கள் அல்லது நாங்க இருந்தோம் என்றா சந்தேகமே இல்லை. இப்படி ஒரு மக்தபுடைய சிஸ்டம் தேவையா? தேவையே இல்லை என்று நாங்க சொல்லுவோம். ஆனா எங்களுக்கு எங்கட பிள்ளைகளுக்கு குர்ஆன் படிச்சு கொடுக்கறதுக்கு, தீனுடைய விஷயங்கள் படிச்சு கொடுக்கறதுக்கு வல்லாஹி சொல்றோம், பொதுமக்கள் என்ற அமைப்புல பார்க்க போல அவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு குறவுதான். ஆனா அல்லாஹ் சிறுவர்களுக்கு அல்ல பெரிய ஒரு திறமையை கொடுத்திருக்கிறான். அந்த சின்ன காலத்துல நாங்க எந்தெந்த விஷயங்களை படிச்சு கொடுப்போமோ சந்தேகமே இல்லை, அது ஒரு கல்லுல கொச்சின மாதிரி அது ரொம்ப உறுதியான அமைப்புல அல்லாஹாக்கு சுபஹான உள்ளத்துல படிக்க வைக்கிறேன். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தர்பியத்துல் அவுலாத பத்தி பேசக்கூடிய ஒரு இடம் அல்ல இது. என்ன தர்பியத்துல் அவுலாத், பிள்ளைகளுக்கு எப்படி தர்பியத் கொடுக்கணும், பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் என்றது எல்லாமே கேட்டிருக்கிறோம். அதுக்காக வேண்டி ஜம்யா எடுத்திருக்கக்கூடிய அந்த முறையை மட்டும் நான் உங்களுக்கு சுருக்கமாக விளங்கப்படுத்துறேன். பொதுவாக ஏன் இந்த புதிய சிஸ்டத்துக்கு மக்தப் நடத்த போறாங்க? நல்ல விளங்கி போறவங்க கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, உலமாக்கள் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் உலகத்துல எங்கட நாட்டில் இருந்தால் அதிகமா இடங்கிடங்கள்ல 100-க்கு 90 விதம் எங்கட நாட்டில் பள்ளிக்கூடங்கள் இருக்குதுதான். ஆனா அந்த பள்ளிக்கூடத்துல எப்படி பள்ளிக்கூடம் நடக்குது? அதுக்கு ஒரு சரியான ஒரு சிலபஸ் ஒன்று இல்லை. எந்தெந்த புஸ்தம் படிச்சு கொடுக்கணும், எந்தெந்த தலையங்கத்துக்கு கீழே படிச்சு கொடுக்கணும், இப்படி ஒரு அமைப்பு ஒன்று இல்லை. எனவே ஒரு சிஸ்டம் இல்லாத சுட்டி 6 மாசத்துக்கு ஒரு ஒஸ்தாத், ஒரு இமாம் சாப் அந்த மஸ்ஜித்ல இமாமா இருக்கிறார், அவர் விலகி பெய்துட்டார் என்றா, அதுக்கப்புறம் 6 மாசத்துக்கு வர அடுத்த இமாம் சாப் அவர் புது சிஸ்டத்தில் அவருடைய பள்ளிக்கூடத்தை நடத்துவார். முந்தி படிச்சு கொடுத்தவர் பிக்கா படிச்சு தந்திருப்பாரு, அகீதா படிச்சு தந்திருப்பார், இப்ப வரவர் அவருக்கு அதை பத்தி தெரியாது. எனவே அவர் வந்து அகீதா இல்லாம அவர் ஹதீசுடைய பாடத்தை நடத்துவாரு. ஒரு சிஸ்டம் ஒன்று இல்லை. எந்தெந்த ஹசரத் வாராங்களோ அவங்க அவங்க சிலபஸ் ஒன்றுதான் போடுவாங்க. இது முதலாவது. எனவே அதை வச்சுதான் ஜம்யத்துல் உலமா ஒரு முடிவு ஒன்று எடுத்தாங்க, இது சரி வராது, நாம ஸ்டாண்டர்ட் ஒரு சிலபஸ் ஒன்று அமைக்கணும், அந்த சிலபஸ் மூலமாக உஸ்தாத் மாறினாலும் அந்த புள்ளட பாடம் மாறாது. அந்த புள்ளைகளுக்கு 5 வருஷத்துக்கு தொடர்ச்சியாக அந்த கோர்ஸ் நடந்து கொண்டேதான் இருக்கு.
எனவே எவ்வளவுதான் உஸ்தாத்மார்கள் மாறினாலும் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் அந்த பிள்ளைக்குரிய பாடத்துல எந்த விதமான நஷ்டமும் உண்டாகாது, தொடர்ச்சியாக அந்த பிள்ளைக்குரிய பாடங்கள் நடந்து கொண்டே போகும். அதுக்காகவே எடுக்கப்பட்ட சிலபஸ் இருக்கிறேன் பெரியோர்களே சகோதரர்களே. நானும் அந்த சஃபர்ல போனேன், பாம்பேக்கு நாங்க சஃபர் செஞ்சோம். அங்க பாம்பேல நாங்க பார்த்தோம் தீனியாத் என்ற ஒரு நிறுவனத்துக்கு கீழே இந்த மக்தபுடைய சிஸ்டம் அவங்க நடத்துறாங்க. கிட்டத்தட்ட 18 லட்சம் மாணவர்கள் மாணவிகள், 18 லட்சம் மாணவ மாணவிகள், 21,000 இந்த மஸ்ஜித்கள்ல மக்தப்கள்ல 18 லட்சம் மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். உஸ்தாத்மார்கள் கிட்டத்தட்ட 27,000 உஸ்தாத்மார்கள் அந்த 21,000 இடங்கள்ல பாடங்கள் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. 18 லட்சம் மாணவர்கள், எல்லாத்துக்கும் ஒரே சிஸ்டம் தான். சிலபஸ் ஒரே சிலபஸ் தான், கிதாப் ஒரே கிதாப் தான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், இதில் உள்ள லாபம் என்ன? ஜம்யத்துல் உலமா இப்ப 2,500 மஸ்ஜித் ஸ்ரீலங்கால இருக்குது. இதுக்காக வேண்டி ஒரு எக்ஸாம் பேப்பரை நடத்தவும் மேலும் அந்த கிதாப் சிலபஸ் எப்படி முதல் மாசத்துல இந்த தாள்கள் நடத்தணும், 2வது மாதங்கள்ல இந்த தாள்களை நடத்தணும், ஒரு நாளுக்கு எவ்வளவு பாடம் நடத்தணும், அந்த எல்லாமே அந்த சிலபஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிலபஸ்ல என்னென்ன தலையங்கங்கள், மதுகலுல் குர்ஆன் என்று குர்ஆனை ஃபோக்கஸ் பண்ணி அந்த புள்ளையுடைய அகீதாவுடைய விஷயங்கள் எப்படி இருக்கணும், அந்த புள்ளலுக்கு ஃபிக்குடைய சட்டங்கள் முதலாம் வகுப்புல என்ன, 2வது வகுப்புல என்ன, எந்தெந்த துவாக்களை படிச்சு கொடுக்கணும், அந்த புள்ளலுக்கு தர்பியா அஹ்லாக்குடைய விஷயம், அது மாத்திரமல்ல கடைசியாக அரபு லாங்குவேஜ். அந்த புள்ளேல் 5, 6, 7 வயது புள்ளேல் 5 வருடங்களுடைய கோர்ஸ் முடிக்கக்கூடிய நேரத்தில் அரபு பேசக்கூடிய பிள்ளைகளாக மாறணும் என்பதும் ஒரு எதிர்பார்ப்பு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, கிட்டத்தட்ட 500-600 வருடங்களுக்கு முன்னால இளைஞர்கள் உள்ள முஸ்லிம்கள் அரபும் பேசியிருக்கிறார்கள். ஆனால் அதுக்கு பின்னால பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகுதான் இந்த அரபு மொழி முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஸ்ரீலங்கா இல்லாமல் பேசும். எனவே ஒரு அழகான ஒரு சிலபஸ் அமைக்கப்பட்டிருக்கிறது, அந்த சிலபஸ் தான் நடத்தப்பட்டு கிதாப் கொண்டு வந்திருக்கிறீங்க, கிதாப் கொண்டிருக்கீங்களா சரி. கணேசபுரிய பெரியோர்களே சகோதரர்களே, இப்ப 2வது விஷயம் பாருங்க. 2வது விஷயம் பொதுவாக எங்கட இலங்கையை எடுத்து பார்த்தாலும் சிலபஸ் இல்ல முதலாவது விஷயம். 2வது விஷயம், இஜ்திமாஇ தாலீம் இல்லாம இன்ஃபிராதி தாலீம் தான் நடக்கும். என்ன இது இஜ்திமாஇ இன்ஃபிராதி? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, 100 புள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த 100 புள்ளைகளுக்கும் ஒரு ஒஸ்தாத் இருப்பாரு, அல்லது கூடினா 2 ஒஸ்தாத் இருப்பாங்க. ஒவ்வொரு புள்ளைய பாத்திமா வாங்க என்று கூப்பிட, பாத்திமா வந்து உட்கார, பாத்திமா கிட்ட பாடம் கேட்பாங்க. முகமது நீங்களும் வாங்க அடுத்த பக்கம் உட்கார, முகமது நீங்களும் ஓதுங்க, அடுத்த புள்ளையில அவங்கள பாட்டுல கட்டிக்கொண்டே இருப்பாங்க. இப்ப உஸ்தாத் ஆரம்பிக்கிறார் மதரசா, இந்த நேரத்தில் அவருடைய முழுமையான திறமை அவர் போடுவார். முதலாவது புள்ள, 2வது புள்ள, 3வது புள்ள, 5வது புள்ள வர காட்டி யோசிங்க, 50வது புள்ள வார நேரத்தில் இந்த உஸ்தாதுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும், எவ்வளவு டயர்டாக இருப்பார், எவ்வளவு கத்திருப்பார், அவருக்கு கன்சென்ட்ரேட் பண்ணேலுமா? முதலாவது புள்ளக்கு என்ன ஆர்வம் காட்டினாரோ 50வது 100வது புள்ளைக்கு அதே ஆர்வத்தை காட்டேலுமா? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், எங்கட மக்தப் ஃபெயில் ஆகிறதுக்கு, எங்கட குர்ஆன் பள்ளிக்கூடம் ஃபெயில் ஆகிறதுக்கு 2வது காரணம் இதுதான். சரியான இன்ஃபிராதி தாலீம் செய்வதன் மூலமாக உஸ்தாத் புள்ளேனுக்கு கத்துறதால, புள்ளேல் கத்துற நேரத்தில் உஸ்தாதுக்கு சிரமம் உண்டாகிறதால என்ன நடக்குது, புள்ளேனுடைய விஷயத்துல கவனம் செலுத்துறது உஸ்தாதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. எனவே இதையும் கவனத்தில் எடுத்துதான் ஜம்யத்துல் உலமா நடத்தக்கூடிய இந்த மக்தபுடைய சிஸ்டம் இருக்குது. இந்த ஜம்யத்துல் உலமா நடத்தக்கூடிய மக்தபுடைய சிஸ்டத்துல இன்ஃபிராதி தாலீம் இல்ல, இஜ்திமாஇ தாலீம் தான் இருக்கு. கூட்டாக வச்சுதான் படிச்சு கொடுப்பாங்க. அது எப்படி கூட்டாக வச்சு படிச்சு கொடுப்பாங்க? யோசிங்க கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஒரு ஸ்கூல்ல எடுத்து பார்த்தா, ஒரு ஸ்கூல்ல கூடினா எத்தனை புள்ளைகள் இருப்பாங்க? 40 புள்ளைகள், 30 புள்ளைகள் இருப்பாங்க. எங்க சரி ஸ்கூல்ல பாத்துருக்கீங்களா 100 புள்ளைகள் இருப்பாங்க? இல்ல, ஒரு கிளாஸ்ல 100 புள்ளைகள் இல்ல. எனவே சைக்காலஜிக்கலி இந்த காலத்தில் உள்ள ஆட்கள் சொல்லுவாங்க, ஒரு உஸ்தாத் சரியான முறையில போக்கஸ் பண்ணி படிச்சு கொடுக்கறதாக இருந்தா அந்த கிளாஸ்ல 20 மாணவர்கள் இருக்கிறது தான் ஆக நல்ல. எனவே ஜம்யத்துல் உலமா நடத்தக்கூடிய இந்த மக்தபுடைய அமைப்பு இருக்குது,
அதுல ஆகக்கூடிய அந்த கிளாஸ்ல 20 மாணவர்களுக்கு தான் இருக்கேனும் அந்த 20 மாணவர்களுக்கு ஒரு ஒஸ்தாத் இருப்பார். 20 மாணவர்களுக்கும் ஒரு ஒஸ்தாத். இந்த 20 மாணவர்களுக்கும் படிச்சு கொடுக்கக்கூடிய காலம் இருக்குது 1.5 மணித்தியாலம் தான். இந்த 1.5 மணித்தியாலத்துல அவர் ஒரு அராவர் 40 நிமிஷம் என்ன குர்ஆனுடைய விஷயத்துல அவர் கவனம் செலுத்துவார், புள்ளையில ஓத வைப்பாரு. எல்லாம் புள்ளையர்கிட்ட இப்ப பாடம் கேட்கலுமா இல்லதான்? எல்லாம் புள்ளையர்கிட்ட. அதுக்கு கூட ஹதீச மரணம் செய்ய வைப்பார். எல்லாம் புள்ளையர்கிட்ட பாடம் கேட்கலுமா இல்லதான்? இந்த 1.5 மணித்தியாலத்துக்குள்ள இவருடைய முழுமையான போக்கஸ் 20 புள்ளைகளுக்கு தான். அப்ப 100 புள்ளையில இருந்தா என்ன செய்வீங்க? 100 புள்ளையில இருந்தா 5 கிளாஸ் வைக்கும், 5 உலமாக்கள் உட்காரும். அந்த 5 உலமாக்கள் அது பள்ளி ஹசரத்தாகவே இருக்க வேண்டிய தேவையே இல்லை. ஜமியத்துல உலமா பள்ளி ஹசரத் தான் இருக்கும். பள்ளி ஹசரத் ஒரு கிளாஸ் நடத்துவார். அதுவும் அது மாத்திரம் அல்ல, இந்த இஜ்திமாஇ தாலீமின் மூலமாக புள்ளேல் அவசரமாக பாடமாக்குவாங்க. அவங்களுக்கு ஹோம்வொர்க் என்றது மக்தபுடைய சிஸ்டத்துல இல்ல. என்னென்ன பாடங்கள் இருக்கிறோ அதே நேரத்துல எல்லாமே பாடமாக்குவாங்க. உஸ்தாத் சைன் பண்ணுவார், புள்ள இன்றைக்கு இந்த விஷயத்த பாடமாக்கிருக்குது. வீட்டுல அந்த உம்மை பாப்பாவை சைன் பண்றதுக்கும் ஒரு இடம் ஒன்று இருக்குது. வீட்டுல போயிட்டு உம்மை பாப்பா ஓடும் வேண்டாம், விருப்பம் வேண்டாம், பார்க்கலாம், பாடத்தை சுலபமாக இன்னும் சைன் பண்ணலாம். அவங்களும் சைன் பண்றதுக்கு இடம் இருக்கு. எனவே இந்த இன்பிராதித்த அலீம் இல்லாம தனிப்பட்ட அமைப்புல ஒரு புள்ள கூப்பிட்டு 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 பாடம் கேட்கறது இல்லாம இந்த அமைப்புல 1.5 மணித்தியாலம் புள்ள புள்ளையில பற்றி கவனம் செலுத்தி படிச்சு கொடுக்கறதால அந்த புள்ளேலுக்கு பெரிய ஒரு திறமை உண்டாகும். அந்த புள்ளே நல்ல விளங்கி கொள்ளுமோ? புள்ளேல்கிட்ட 2 சிபத் இருக்குது. 1 இருக்குது கத்துற சிபத், 2 இருக்குது அவங்க ஓடுற பாயிர சிபத். இதுக்கு மஸ்தி என்று சொல்லுவாங்க ஒரு இதுல. இதுதான் பொதுவாகவே நடக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை பார்த்து ஒஸ்தாத் இங்க ஒருத்தருக்கிட்ட பாடம் கேட்கல, அங்க புள்ளைய கட்டிக்கொண்டே இருப்பாங்க, அங்க ஓடுவாங்க இங்க ஓடுவாங்க. இந்த புள்ளைகிட்ட இது இல்லாமா கேள. எனவே ஜமியத்துல் உலமா செஞ்ச ரிசர்ச் இதால என்ன முடிவு? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இந்த 2 தன்மைய இந்த 20 நிமிஷத்துல அந்த புள்ளைகளுக்கு இருக்கதான் செய்யும். இதை யூட்டிலைஸ் பண்றாங்க, பாவிக்கிறாங்க பாடம் நடத்துறதுக்காக வேண்டி. எல்லாத்துக்கும் கத்தி 20 பேரும் கத்தி அந்த ஹதீஸ சொல்லுங்க. இப்ப சும்மா கத்துறதில் எல்லாம் விஷயத்தோட கத்துறாங்க. 2வது எல்லாம் எலும்பு நின்று கொண்ட ஹதீஸ சொல்லுங்க. அதுக்கப்புறம் உட்காருங்க, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி அவங்களுக்கு கொடுக்கப்படுவது. ஆர்வமா புள்ளைன்னு படிப்போம். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, எனவே முதலாவது விஷயம் ஒரு அழகான சிலபஸ் அமைக்கப்பட்டிருக்கிறது. 2வது விஷயம் அந்த புள்ளைகளுக்கு இன்ஃபிராதி தாலிம் இல்ல இஜ்திமா தாலிம் நடக்கும். எனவே எங்களுக்கு தெரியும் இந்த காலத்துல நாங்க ஸ்கூலை விட்டுட்டு மதரசாவுக்கு போங்க என்று சென்னா தாய் தந்தர்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. படிக்க மூணுமே பிள்ளைகள்னு சொல்லுவாங்க. எனவே அந்த பிள்ளைகளுக்கு வசதியான அமைப்புல 3:30 மணியிலிருந்து 4:30 வரை காட்டியும் ஒரு ஷிஃப்ட், 4:30 மணியிலிருந்து மகரிப் வரை காட்டியும் ஒரு ஷிஃப்ட், மகரிப்புக்கு பின்னாலும் 3வது ஷிஃப்ட். உங்களோட புள்ளைக்கு எந்த நேரத்துல கிளாஸ் இல்லையோ தொடர்ச்சியாக அதே நேரத்துல வரலாம். ஒன்றோ மகளுக்கு பின்னால ஷிப்ட் எடுங்க, அல்லது 3 மணியிலிருந்து 4:30 வரை காட்டையும் ஷிப்ட் எடுங்க, அல்லது 4:30 இருந்து. எனவே ஒரு நாளைக்கு 3 கிளாஸஸ் நடக்கும். எனவே ஒரு உஸ்தாதுக்கு ஒரு நாளைக்கு 3 கிளாஸஸ் நடத்தலாம். 3:30 4:30, 4:30 மகரிப், மகரிப்ல இருந்து 1:30 மணிக்கு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, எனவே 100 புள்ளைகள் இல்ல 1000 புள்ளைகள் இருந்தாலும் இதே சிஸ்டத்துல ஒவ்வொரு கிளாஸஸும் நடக்கலாம். ஆனா 20 மாணவர்களுக்கு பார்க்கக்கூடாது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, எங்களை தற்காலத்தில் இருக்கக்கூடிய குரான் மதரசாக்கள் ஃபெயில் ஆகிறதுக்கு முதலாவது காரணம் என்ன? சிலபஸ் ஒன்று இல்ல. நீங்க மதரசாக்கள் பேசி பாருங்க, ஒவ்வொரு உஸ்தாது அவங்களுக்குரிய சிலபஸ் ஒன்று செஞ்சிருப்பாங்க. 2வது விஷயம் என்ன? இன்ஃபராதி தாலிம் நடக்குது, இஜ்திமாஇ தாலிம் இல்ல. எனவே உஸ்தாதும் கத்துறாங்க, புள்ளையிலும் கத்துறாங்க, கவனம் செலுத்துறது கஷ்டம். 100 புள்ளைகளுக்கு 3 உஸ்தாத்மார்கள் எப்படி மேலா? எனவே இந்த சிஸ்டத்தை மாத்திட்டாங்க. 3வது விஷயம், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, எங்கட மக்தப் ஜம்யத்துல் உலமா மக்தப் சிஸ்டத்துல ஒருத்தர் உஸ்தாதாக இருக்கிறதாக இருந்தா அவர் 10 நாள் அந்த ட்ரைனிங் கோர்ஸ முடிச்சு சர்டிபிகேட் எடுத்த ஒருத்தராக தான் இருக்கும். நீங்க ஸ்கூல்ல பாருங்க, ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர் அவர் ட்ரைனிங் காலேஜ்ல டீச்சிங் முடிச்சு எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருப்பார் டீச்சிங். ஆனா மதரசால மக்தப்ல ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாதுக்கு என்ன ட்ரைனிங் நடக்குது? எனவே ஜம்யத்துல் உலமா உடைய இந்த மக்தப் முறையில
ஒரு உஸ்தாதாக ஒருத்தர் உட்கார்றதாக இருந்தா அவரை ட்ரைனிங் எடுக்கப்பட்ட ஒரு உஸ்தாதாக இருக்கும். அந்த ட்ரைனிங்குடைய நேரத்தில் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, உலகத்துல அரபு நாடுகள்ல கலாத்துல சனத் உள்ள பாரிமார்கள் தான் ட்ரைனிங் செய்வாங்க. உலமாக்கள் அவங்க தஜ்வீத பார்ப்பாங்க. அந்த உலமாக்களுடைய நீங்க குர்ஆன் படிச்சு கொடுக்கறதுக்குரிய அந்த தகமை இருக்குதா இல்லையா? அந்த ஆலிம் சாப காரி சாப் பார்ப்பாரு, அவங்க ட்ரைனிங் செய்வாங்க. இந்த குர்ஆன புள்ளைகளுக்கு எப்படி படிச்சு கொடுத்தா புள்ளை அவசரமாக புடிச்சு கொள்வாங்கன்றதுக்காக வேண்டி தரீக்கத் தாலீம் படிச்சு கொடுக்கக்கூடிய சிஸ்டம். போர்டில் எழுதுறதாக இருந்தா எப்படி எழுதணும், புள்ளைகிட்ட பாடம் கேட்கறதாக இருந்தா எப்படி பாடம் கேட்கணும், இந்த ட்ரைனிங் உஸ்தாத்மார்களுக்கு நடக்கும். அது மட்டுமல்ல, சைல்ட் சைக்காலஜி, ஒரு சின்ன புள்ளைய அந்த சின்ன புள்ளையுடைய சைக்காலஜியை விளங்கி நாங்க எப்படி நடந்து கொள்ளணும் என்ற ஒரு சைல்ட் சைக்காலஜி. அதுக்காக வேண்டி யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய லெக்சரர் அவர் வந்து அந்த உலமாக்களுக்கு பாடம் நடத்துவாரு. 10 நாள்ல அவர் கிட்டத்தட்ட 12 hour அல்லது 12 hour ட்ரைனிங் வந்து செய்வாரு. ஒரு சின்ன புள்ளைக்கு எப்படி படிச்சு கொடுக்கணும்? எனவே மக்தபுடைய அமைப்புல பெரம்பு பாதிக்கிறதுக்கு அனுமதி இல்ல. பிள்ளைகளுக்கு அடிக்கிறது, ஏசுறது, அடைவா முட்டுக்கால நில்லு, தண்டனை கொடுக்கறதுக்கும் பெரும்பு பாவிக்கிறதுக்கும் அனுமதியே இல்ல. நீங்க எப்படி நடத்தணும், இதுக்காக வந்து ட்ரைனிங் எடுத்தாதான் நடத்தலாம், இல்லைன்னு நடத்தலாம். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியவர்களை சொல்லி வல்லாஹி சொல்றேன், இன்றைக்கு 10 நாள் அல்லது 7 நாள் உடைய ட்ரைனிங் முடிஞ்சு இன்றைக்கு சர்டிபிகேட் கொடுக்கிற டைம் ஜம்யத்துல்லமால இப்ப அந்த ப்ரோக்ராம் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 32 உலமாக்கள் இப்ப ட்ரைனிங் எடுத்துக் கொண்டிருக்கிறான். இன்றைக்கு ட்ரைனிங் முடியுது, அவங்களுக்குரிய சர்டிபிகேட் இப்ப ஜம்யத்துல்லமால கொடுத்து கொண்டிருக்கிறான். எனவே ட்ரைனிங் எடுக்கப்பட்ட உலமாக்கள் தான் அங்க பாடத்தில் உட்காருவாங்க, அவங்கதான் பாடம் நடத்துவாங்க. பெரம்பு இல்லாம ஒரு பிள்ளையுடைய மனோநிலைமையை விளங்கி எப்படி பாடம் நடத்துறது, அந்த புள்ள கிட்ட பாடம் கேட்கறது எப்படி, பலகீனமான புள்ளைகளோடு எப்படி நடந்து கொள்ளணும், புள்ளைகளுக்கு ஏசிலா என்ன விலை உண்டாகும், இந்த அமைப்புல மாஷால்ல உலமாக்கள் ட்ரைனிங். எனவே இந்த காலத்துல நடக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் செயலாகிறதுக்கு 3வது காரணம் என்ன, நடக்கக்கூடிய உஸ்தாத்மார்களுக்கும் ட்ரைனிங் இல்ல. அவங்களுக்கும் அந்த புள்ளையில எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்றது தெரியாது. வல்லாஹி மதரசால 6-7 வருஷங்கள் ஓடிட்டு அதுக்கப்புறம் மஸ்ஜிதுல வந்து ஒரு இமாமாக இருக்கிறாரு. சின்ன புள்ளையில் அவர் செல்லத்துக்கு திருமணம் முடிச்சும் இல்லையா இருக்கும். ஒரு புள்ளை ஹேண்டில் பண்றது எப்படி என்றது லேசான வேலையில், எங்களுக்கு சொல்றது லேசியா, அவர் எப்படி செய்வாரு? எனவே இதெல்லாம் விலங்கிதான் ஜம்யத் உலமா என்ன இந்த சிஸ்டத்துல, ஏன் இது வருங்கால சமுதாயம். இந்த பிள்ளைகளுக்கு தீன படிச்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு உண்மை வாப்பா இல்ல. எனவே படிச்சு கொடுக்கக்கூடிய ஆலிம் சாபகம் ட்ரைனிங் இல்லாட்டி அந்த பிள்ளையுடைய நேரம் எவ்வளவு அநியாயம். எனவே சிலபஸ் கொடுத்து 2வது இஜ்திமாஇ 20 பிள்ளைகளுக்கு ஒரு உஸ்தாத் என்ற அமைப்புல தாலீம் செஞ்சு, 3வது அந்த உஸ்தாதுக்கும் ட்ரைனிங் கொடுத்துதான் பாட நேரத்துல மொபைல் போனை பாவிக்கலாம். அந்த உஸ்தாத் பாடத்துக்கு எப்படி வரணும், அவர் எப்படி தயாரிப்பு செய்யணும், முழுமையான ட்ரைனிங் அல்ஹம்துலில்லா இப்ப ஆரம்பிச்சு செஞ்சு கொண்டு போறாங்க. கிட்டத்தட்ட இதுவரை காட்டி 110 உலமாக்களுக்கு மேல மாஷால்ல ட்ரைனிங் எடுத்திருக்கிறாங்க. 6 மக்தபுகளுக்கு மேல ஆரம்பிச்சிருக்கிறாங்க, 6 மஸ்ஜிதுகளுக்கு மேல. அது மட்டுமல்ல, இந்த மாசத்துல பிப்ரவரி மாசத்துல கிட்டத்தட்ட இன்ஷால 28 மஸ்ஜிதுகள் ஆரம்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இப்ப 1000க்கு மேல மாணவர்கள் படிச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த பிப்ரவரி மாசத்துக்குள்ள இன்ஷால 5000க்கு மேல மாணவர்கள் இந்த மக்தபு சிஸ்டத்துக்கு கீழ. 4வது காரணம் எங்க மக்தபுடைய அமைப்பு ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு சரியான நிர்வாக அமைப்பு ஒன்று இல்ல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, எப்ப சரியான அமைப்புல நடக்கக்கூடிய மக்தபுடைய விஷயங்கள் நிர்வாகம் செய்யப்படுமோ அப்பதான் அந்த மக்தப் முன்னேற்றம் அடைதா இல்ல என்றது பார்க்கலாம். அப்படிதானே? பொதுவாக மசீதிகள ட்ரஸ்டி போர்ட் சொல்லுவாங்க பள்ளிக்கூடம் சரியா நடக்குதா, அதுரத் விளைவிட்டாரு, புதிய அதுரத் வந்துட்டார், இப்ப சிலபஸ் எங்க, அவருடைய சிலபஸ் பள்ளி ட்ரஸ்டிக்கு தெரியா, ஒன்னும் தெரியா. எனவே ஒரு நிர்வாகத்துக்கு கீழே சரியான அமைப்புல நடக்காவிட்டால் ஒரு பள்ளிக்கூடம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். எனவே ஜம்யத்துல் உலமா 4வதாக இந்த காலத்துல மதரசாக்கள் பள்ளிக்கூடங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கு 4வது காரணம் என்ன, நிர்வாகம் சரியாக அமையதில்லை. எனவே நிர்வாகத்துக்குரிய ஒரு அமைப்பு போட்டிருக்கிறாங்க. ஒரு மஸ்ஜிதுக்குள்ள
அந்த ட்ரஸ்டி போர்டில் இருந்து ரெண்டு பேர், அப்படி இல்ல ட்ரஸ்டி போர்டு விரும்பி ரெண்டு பேர், அது ட்ரஸ்டி போர்டில் இல்லாதவங்களாக இருக்கலாம், அவங்களை இந்த மக்தபுடைய விஷயத்துக்கு பொறுப்பாக போடணும். மக்தபுக்கு என்றே வேறொரு பேங்க் அக்கவுண்ட் கொண்டு இஸ்லாமிய ஒரு வங்கிக்கு கீழே ஆரம்பிக்கணும், சரியா? அதுக்கு பின்னால என்ன, இந்த மக்தபுக்காக வேண்டி யார நீங்க உஸ்தாதாக எடுக்க போறீங்களோ அதுக்கு என்ன ஒரு SOP இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஆபரேஷனல் ப்ரொசீஜியர். மக்தப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணுமா, நீங்க அப்ளிகேஷன் ஒன்று போடுங்க, ஜம்மியத்துல்லுமா ஒரு டாக்குமெண்ட் வந்து தருவாங்க, அதை முழுமையான முறையில நினைச்சி அதுல ஃபுல்லா இருக்குது ஒரு மக்தப் எப்படி நடத்தணும். எனவே உலமாக்களை நீங்க ட்ரைனிங் அனுப்புவீங்க, அந்த ட்ரைனிங் நடந்ததுக்கு பின்னால சர்டிபிகேட் எடுத்து வந்து உலமாக்களை வச்சு உங்களுக்கு மக்தப் ஆரம்பிக்கலாம். அந்த புள்ளைகளுக்குரிய அப்ளிகேஷன் ஃபார்ம் அது தயாரிக்கப்பட்டிருக்குது, அந்த புள்ளைகளுக்குரிய சிலபஸ் தயாரிக்கப்பட்டிருக்குது, அந்த புள்ளைகளுக்குரிய ட்ரெஸ் கோட் தயாரிக்கப்பட்டிருக்குது, ஒரு அழகான நிர்வாகம். சரி, 100 புள்ளைகளுக்கு மேல வந்துட்டு இப்ப உஸ்தாத்மார்கள் 4-5 பேர் ஆகிட்டாங்க. இந்த நேரத்தில் இந்த 4-5 உஸ்தாத்களுக்கு மத்தியில ஒருத்தரை மஸ்ஊலாக பொறுப்பாக ஆக்குவாங்க. எனவே 4-5 உஸ்தாத்மார்கள் அவங்க பாட விஷயங்களை கொஞ்சம் பேசிக்கொள்வாங்க. சரி, இன்னும் கொஞ்சம் கூடுற நேரத்தில் ஒரு உஸ்தாத பிரின்சிபல் ஆக்குவாங்க. ஏன் பிரின்சிபல்? 100-500 புள்ளேல் படிக்கிறாங்க ஒரு மஸ்ஜிதுக்கு கீழே, அந்த புள்ளேலுடைய முழுமையான நேரம் சரியான முறையில கவனம் செலுத்தப்படுங்க, அந்த பிரின்சிபலுக்குரிய பொறுப்பு. அந்த மஸ்ஜிதுல ஒருத்தர் ஒரு உஸ்தாத் பிரின்சிபலா இருப்பார், அவர் வேற தொழில உள்ளவராக இருக்கலாம், அவர் காலையில ரஹ்மானியா மதரசால ஓதி கொடுக்கிறார், அல்லது மர்கஸ் மதரசால ஓதி கொடுக்கிறாரு. ஆனா அசருக்கு பின்னால் அவருக்கு ஒரு வேலையும் இல்லை, அவர் இங்க வந்து மக்தபுடைய விஷயங்களை பிரின்சிபலாக இருக்கலாம். கணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரிகளை, அதுக்கு அவர்கிட்ட ஃபுல் டைம் ஜாப் இது இல்ல, அவர் இந்த மால நேரத்துல அந்த ஏரியால அந்த மதரசால பிரின்சிபலாக இருப்பார். பாடத்துக்கு உஸ்தாத்மார்கள் சரியா வாராங்களா இல்லையா, உஸ்தாத்மார்கள் புள்ளைகளுக்கு பேரமை தூக்குறாங்களா இல்லையா, சிலபஸ் கவர் பண்றாங்களா இல்லையா, புள்ளைகள் பீச டைமுக்கு கெட்டுறாங்களா இல்லையா, இந்த எல்லா விஷயங்கள் பலவீனமான புள்ளைகளுக்கு என்ன செய்யலாம் அந்த அளவுக்கு அவர் பார்ப்பார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், இது ஒரு மஸ்ஜிதுக்குள்ள உள்ள நிர்வாக அமைப்பு. அது மட்டுமல்ல, அந்த புள்ளைகள் கிட்டால் ஒரு ஃபீஸ் எடுக்கப்படும். எவ்வளவு ஃபீஸ்? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, மாசத்துக்கு வெறும் 500 தான் எடுப்பாங்க. இந்த காலத்துல ஒரு மேத்தமெட்டிக் கிளாஸுக்கு ஒரு அவர் 2 hours ஒரு கிளாஸுக்கு மட்டும் எவ்வளவு எடுப்பாங்க? 1000 மேல் எடுப்பாங்களா இல்லையா, 500 மேல் எடுப்பாங்களா இல்லையா? இது ஒரு மாசத்துக்கு வெறும் 500 எடுப்பாங்க. இந்த 500 எவ்வளவு விஷயங்கள், அந்த உஸ்தாத்மார்கள் ட்ரைனிங் உடைய விஷயம், அந்த உஸ்தாத்மார்கள் சம்பளம் உடைய விஷயம், இந்த பள்ளிக்கு எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி கட்டணும், இந்த விஷயமே மக்தபுடைய அக்கௌண்ட் வேறையாக தான் இருக்கும். இந்த எல்லா விஷயங்களை கவர் பண்ணுவாங்க. அந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்கும் ஒரு அமைப்புல ஒரு ஒரு ஃபீ ஒன்று கொடுக்கப்படும், இந்த 500. ஆனா எந்த மாணவர்களுக்கு அந்த 500 கெட்டுறது சிரமமாக இருக்குமோ அதுக்கும் வேறொரு அமைப்பு ஒன்று, இந்த ஃபண்ட் ஒன்று வைக்கப்படுவது. இந்த கலெக்ஷன்ல இருந்து ஆக கஷ்டமான பிள்ளைகளுக்கு உதவி செய்யறதுக்கும் தேவையாக இருக்கிறதாக இருந்தா அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யலாம். பெரியோர்களே சகோதரர்களை, எப்ப இல்முக்கு நாங்க செலவழிக்கலையோ அந்த இல்முடைய மகத்துவம் எங்க உள்ளத்திலிருந்து இல்லாம பேசுவோம். ஸ்கூலுக்கு ஏன் இவ்வளோ? ஸ்கூல்ல டீச்சர்ஸ் மார்கள் பேரண்ட்ஸ் மீட்டிங் ஒன்று வச்சா எல்லாம் போவாங்க, மதரசாவில் எங்க பாப்பா மீட்டிங் ஒன்று வரவே மாட்டாங்க. ஏன்? அங்க ஒரு செமிஸ்டருக்கு ஒரு நாங்க 10,000 20,000 கெட்டுவோமே, உள்ள படிக்குதான்னு பார்க்கணுமே. எங்க செலவழிக்கிறோமோ அப்பதான் எங்க உள்ளத்துல மகத்துவம் வரும். பெரியவர்களே சகோதரர்களே, நாங்க பம்பேல பார்த்த ஒரு விஷயம் தான், ஒரு ஏரியா இருக்குது, எல்லாமே மிஸ்கின்கள் தான், அவரோட தொழில் என்ன பிச்சை எடுக்கிறது. அங்க போயிட்டு அந்த பம்பேல உள்ள உலமாக்கள் மக்தபுடைய அமைப்பு ஆரம்பிச்சாங்க. அந்த பிச்சைக்காரர்களுக்கும் சொன்னது, நீங்க ஃபீ கெட்டாம உங்களுக்கு படிக்கணும், நாங்களே பிச்சை எடுக்கிறோம், என்ன ஃபீ கேட்கறீங்க, நீங்க 7 பிச்சை எடுங்க, 1 பிச்சை நீங்க ஃபீயாக கேட்டுங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, அவங்களுக்கும் ஒரு ஆர்வம் வந்து, எனவே ஏழாத பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்கள போஸ்ட் பண்றது இல்ல. இந்த ஊர்ல எத்தனையோ ஜகாத் கொடுக்கக்கூடிய 10 சரி இருப்பாங்களா இல்லையா, ஒரு பிள்ளைய ஸ்பான்சர் பண்ணி 500 கொடுக்கறது ஒரு சிரமமான விஷயம் அல்ல. எனவே 500 வேண்டி மக்கள் வழிபட்டுக்கொள்ள வானம், எப்படி சரி இந்த பிள்ளை ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ண வச்சு சரி ஓத வைக்கணும் என்பதுதான் தாய் தந்தர்கள் யோசிக்கணும். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, எனவே ஒரு மஸ்ஜிதுக்குள்ள இப்படி நிர்வாகம் நடக்கும். அதுக்கு பின்னால ஜம்யத்துல் உலமா நிர்வாகத்தை எவ்வளவு அமைப்புல அழகா செய்யறாங்க,
எப்ப இந்த ஏரியால 25 மஸ்ஜிதுகள் உண்டாகுமோ இந்த 25 மஸ்ஜிதுக்கு ஒரு சென்டர் ஒன்று உண்டாகும். விளங்கிச்சா? உதாரணத்துக்கு மாளிகாவத்தில் 10 மஸ்ஜித் இருக்கு, சரியா? 10 மஸ்ஜித் ஜெமட்டோட எல்லாம் சேர்த்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு 20 மஸ்ஜித் இருக்குது. 25 மஸ்ஜித் வந்துச்சு. இந்த 25 மஸ்ஜித் ஒரு சென்டராக எடுத்து அதுல ஒரு மக்தப சென்டர் ஆக்கலாம் அல்லது ஒரு மதரசாவை சென்டர் ஆக்கலாம். இந்த 25 மஸ்ஜிதுக்கும் சென்டருக்கு ஒருத்தர் பொறுப்பா இருப்பார். ஒவ்வொரு நாளும் நல்ல பாருங்க, ஒவ்வொரு நாளும் அவர் ஒரு மக்தபை செய்து பார்ப்பார். அவர் ஜம்மியா அனுப்புறாள், அவர் ஒரு மக்தபை செய்து பார்ப்பார். அவரை நின்று பார்த்துக் கொண்டே இருப்பார். உஸ்தாத் எப்படி நடத்துறார், பிரின்சிபல் அவரும் இருக்கிறார், உஸ்தாத்மார்களும் இருக்கிறாள், இவர் வந்து பார்ப்பார். நாங்க சொல்ல அமைப்புல இங்க நடக்குதா, ட்ரைனிங் செஞ்ச அமைப்புல நடக்குதா, என்ன நடக்கும்? இவர் ஒரு மஸ்ஜிதை ஃபுல்லா பார்த்துட்டு அவருடைய ரிப்போர்ட் ஒன்று எழுதுவாரு. இது கள்ளம் பிடிக்க வாரதல்ல, வந்து சரியான அமைப்புல நடக்குதா. ஹசரத், நீங்க நடத்துற நேரத்துல இதை இப்படி செல்லாம இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இந்த வார்த்தைக்கு பகரமா இந்த வார்த்தையை பாவிச்சா நல்லமே. சில புள்ளைகளுடைய விஷயத்துல பலகீனமான புள்ளைகளோட போயிட்டு பேசுவாங்க. ஓனமெண்டா மகரி விஷாவுக்கு பின்னால ஊர் மக்களை கூப்பிட்டு மக்தபுடைய சிறப்பை பத்தி அவர் பேசுவார். ஒரு நாளைக்கு ஒரு மக்தப், ரெண்டாவது நாள் ரெண்டாவது, மூணாவது நாள் மூணாவது, ஒரு மாசத்துக்கு 25 மக்தபையும் அவர் விசிட் பண்ணுவார். அதுக்குரிய ரிப்போர்ட்டை ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்புவார். எனவே யோசிங்க, கலம்புல மட்டும் 125 அல்லது 150 மஸ்ஜித் இருக்குதுண்டா? நாலு கிட்டத்தட்ட எத்தனை, 4, 5, 6 சென்டர் உண்டா, 6 சென்டர் உண்டா? சரி, முழு இலங்கையிலும் 2500 மஸ்ஜித் என்றா 25 சென்டர் உண்டாகுமா இல்லையா? இந்த 25 சென்டருக்கும் அந்த 25 சென்டருக்கு கீழே எத்தனை மஸ்ஜித்கள் இருக்குதோ அந்த மஸ்ஜித்கள் நடக்கக்கூடிய முழுமையான மக்தபுடைய புள்ளையலுடைய பாடக்கூடிய டீடைல்ஸ் அந்த ஒவ்வொரு சென்டர்லாம் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு 25 மஸ்ஜித் ஒரு சென்டர் வந்துச்சுடா, அந்த சென்டருக்கு நாங்க ஒரு டெவலப் பண்ணி கொண்டிருக்கிறோம், சாப்ட்வேர் சிஸ்டம் ஒன்று போடுவோம். அந்த மாணவர்கிட்ட பேர் அடிச்சா போதும், அந்த மாணவர்கிட்ட முழு டீடைல் வரும். இந்த மாணவர் மஸ்ஜிது சலாம்ல இந்த உஸ்தாதுக்கு கீழே இந்த வருஷத்துல படிச்சு கொண்டிருக்கிறான். சரி, இந்த மஸ்ஜிது சலாம்ல உள்ளவர் ஊடு எடுத்து கெண்டிக்கு போறார் அல்லது மினன் மஹல்லுக்கு வரார். இப்ப இவர் மக்தபை மாத்தணுமா இல்லையா? இந்த நேரத்தில் நாங்க முழுமையான டீட்டெயில் சொல்லுவோம். சரி, மினன்ல இவ்வளவு கிளாஸஸ் இருக்குது, இந்த புள்ளைக்கு இந்த கிளாஸ்ல போயிட்டு சேரலாம். இந்த அளவுக்கு சிஸ்டமாக செய்ய பார்க்கிறேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, நான் பேசுறது மக்தப் ஆரம்பிச்சு இது கிட்டத்தட்ட எத்தனை மாசம், ஒரு 4 மாசம் 5 மாசம் ஆகும். ஆனா மாஷா அல்லாஹ் முன்னேற்ற பாதையில பேசிக் கொண்டே இருக்குது. உலமாக்களுடைய பங்களிப்பு அதிகமாக மாஷா அல்லாஹ் இருக்குது. மஸ்ஜித் நிர்வாகங்களும் மாஷா அல்லாஹ் உதவியா இருக்கிறாங்க. இந்த கிட்டத்தட்ட 3 மாதங்களாக நாங்க குழும்ப மட்டும்தான் போக்கஸ் பண்ணணும். மாஷா அல்லாஹ் கிளம்ப போக்கஸ் பண்ணதுக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதங்கள்ல நாங்க கெண்டிக்கு போறதுக்கு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பின்னால கெண்டில உள்ள மக்தப்கள் ஆரம்பிக்கப்படும். இப்படி இன்ஷா அல்லாஹ் முழு நாட்டுக்கும் இதே சிஸ்டம் தான் போறதுக்கு ஜம்யத்துல் உலமா நாடிரி. எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஏன் நான் இதை விளங்கப்படுத்துறேன் என்றா, தற்காலத்துல மக்தப் பள்ளிக்கூடங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கு நான் சொன்ன காரணங்கள் இருக்குது. சிலபஸ் ஒன்று இல்ல, ரெண்டாவது சரியான அமைப்புல உஸ்தாத்மார்களுக்கு ட்ரைனிங் இல்ல, அடுத்தது இன்ஃபிராதி தாலீம் நடக்குது, இஜ்திமாயி தாலீம் இல்ல, நாலாவது சரியான ஒரு நிர்வாகத்துக்கு கீழே நடக்குது இல்ல. எனவே இந்த செயலாகக்கூடிய காரணங்களை நல்ல ரிசர்ச் பண்ணிதான் ஜம்யத்துல் உலமா இந்த அமைப்புகள் இந்த புறப்பாடு நடக்கக்கூடிய காரணங்கள் இல்லாமக்கிறதுக்கு ஒரு அழகான சிஸ்டத்தை அமைச்சு மாஷால நடத்தி கொண்டிருக்கிறான். எனவே நாங்க இப்ப நடத்தின இந்த 6-7 மக்தப்களை விசாரிச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் மாஷா அல்லாஹ் அதுல வரக்கூடிய ஃபீட்பேக் ரொம்ப நல்லதாக இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும் ஆரம்ப கட்டங்கள்ல, மாஷா அல்லாஹ் அந்த புள்ளேல் அழகான அமைப்புல அந்த பாடங்களை சொல்றதும், அதே மாதிரி ஒரு உஸ்தாத் பாடங்களை நடத்துற நேரத்திலும் அழகான அமைப்புல நடத்துறதும் நாங்க பாக்குறோம். எங்களுக்கு தெரியும், எங்கட ஜம்யத்துலமாக்கு பின்னால உள்ள கலந்தர் ஷாஹ் மஸ்ஜித் அவங்க தான் முதலாவது மக்தப இலங்கையில ஆரம்பிச்சாங்க. இந்த ஜம்யத்துலமா சிஸ்டத்துக்கு கிட்டத்தட்ட 100க்கு மேல மாணவர்கள் அங்க படிக்கிறாங்க. அழகான அமைப்புல கிளாஸஸ் நடக்குது, அழகான அமைப்பு. எனவே நாங்க விரும்புறது என்னண்டா, உங்களோட ஏரியால மாஷா அல்லா ஒரு 20 புள்ளையில ஆரம்பிக்கப்பட்டுச்சேன்டா, 20 புள்ளையில் தயாராகினாங்கண்டா,
அந்த ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கலாம், அந்த ஒரு கிளாஸுக்குரிய ஒத்தாதுக்குரிய ட்ரைனிங் நடத்தலாம், அதுக்கு பின்னால மாஷா அல்லாஹ் இந்த சிஸ்டத்தை நாம செஞ்சிட்டோம் என்றா நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ்வுக்கு சுபஹானஹூ வத்தால பல மாற்றங்களை எங்களுக்கு காட்டுவோம். எங்கட நோக்கம் நல்லா விளங்கிக்கொள்ளுங்க, இந்த 5 வருஷம் கோர்ஸ முடிச்சிட்டு புள்ளைய வெளியாக்குறது அல்ல. வல்லாஹி சொல்றோம், நாங்க ட்ரைனிங் உடைய நேரத்தில் சொல்லக்கூடிய விஷயம்தான், எங்கட நோக்கம் இந்த காலத்துல சிறுவர்கள் பருவ வயது அடையக்கூடிய நேரத்துல உலமாக்களோட சொஹ்பத்தில் இருக்கணும், வாலிபத் அடைய நேரத்துல உலமாக்களோட சொஹ்பத்தில் இருக்கணும். 5 வருஷம் முடிஞ்சதுக்கு பின்னால எந்த நாளும் கிளாஸ் இல்லாட்டி அவங்களுக்கு வேறொரு சிலபஸ் ஒன்று நாங்க ஆரம்பிப்போம், அவங்க கிளம்பில 2 நாள் அல்லது 3 நாள் வந்து உலமா தொடர்பு வச்சு தீனுடைய அமைப்புல இன்னும் கூடின விஷயங்களை படிக்கிறது. அந்த வாலிபம் 15-16 வயசு ஆகினாலும் உலமாக்களோட தொடர்புள்ளவங்களாக சவுத் ஆப்பிரிக்கால கிட்டத்தட்ட 7-8-9 வருஷம் சிலபஸ் நடக்கிறேன். அங்க அவ்வளவு சித்தனாவுடைய காலம், வாலிபர்களை வெளியனுப்பேலாம், எங்கட நாடும் மாறிக்கொண்டு வரும், அல்ல பாதுகாக்கணும், வாலிபர்களை பாதுகாக்கிறது கஷ்டமா இருக்குது. எனவே இந்த சிறுவர்கள் ஏன் ஒஸ்தாதுக்கு நாங்க மிரட்டவானம் அடிக்கவானம் என்று சொல்றோம் என்ற ஒஸ்தாத் மஹப்பத்தா இருந்தா நபி அவங்க கிட்ட வந்து ஒரு சஹாபி யாரும் சொல்ல ஜிதா செய்ய ஆசையா இருக்குது யாரும் சொல்ல என்று சொன்னாங்களா இல்லையா? எப்போ ஒரு உஸ்தாத் ஒரு ஆலிம் மக்களோட ரொம்ப மஹப்பத்தோட நடப்பாங்களோ அந்த உள்ளங்கள்ல மஹப்பத் உண்டாகும். தவறு செய்யறதா இருந்தா அதுக்கு கிட்ட கேட்டுதான் செய்வன் என்று வரும். எனவே உலமாக்களோட தொடர்பு உண்டாகணும் என்பது எங்களுடைய தேவை. எனவே 5 வருஷம் 6 வருஷத்தோட சிலபஸை முடிக்கிறதல்ல, அவங்க பருவ வயது அடைஞ்சு அவங்க வாலிபத்தை அடைகிற நேரத்திலையும் உலமாக்களோட இருக்கணும் என்பதுதான் நாங்க விரும்புறோம். எனவே அந்த அதுதான் எங்களுடைய ஆசை. எனவே அவங்களோட குடும்ப வாழ்க்கை, அவங்களோட சமூக வாழ்க்கை, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உலமாக்களோட ஒரு தொடர்பு உண்டாகும். எனவே அவங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் உண்டாகும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கு மத்தியில் ஒரு பெரிய ஒரு லிங்க் உண்டாகும், ஒரு தொடர்பு உண்டாகும். ஒரு அழகான நிர்வாகத்துக்கு கீழே இந்த மக்தபுடைய அமைப்பு போகக்கூடிய நேரத்தில் ஜம்யத்துல் உலமாவுக்காக இருந்தாலும் ஒரு விஷயத்தை ஒரு மஸ்ஜிதுக்கு அலான் பண்றது ரொம்ப லேசாக இருக்கும். ஏன் எல்லா மஸ்ஜிதுகள்ல ஒரே நிர்வாகத்துக்கு கீழே மக்தபுடைய அமைப்பு நடந்தா. எனவே ஜம்யத்துல் உலமா யாருக்குமே திணிக்க இல்லை, நீங்க கட்டாயம் செய்யதான் வரும். இதை விட நல்ல ஒரு அமைப்பு ஒன்று இருக்குதுன்னா தாராளமாக செய்யலாம். நாங்க செஞ்சிருக்கிற சிஸ்டம் இருக்குது, இது எல்லாத்துக்கும் லேசாக செய்யறதுக்கு ஏழு. இதை விட நல்லாக செஞ்சா சில நேரங்கள்ல எல்லா ஏரியாக்கள்ல செய்யறது கஷ்டமா இருக்கு. எனவே நடுத்தரமான அமைப்புல எல்லாத்துக்கும் கபூல் செய்ய ஏழுமான அமைப்புல தான் மாஷா அல்லாஹ் இந்த சிஸ்டம் சொல்லப்பட்டு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அமைப்புல இப்ப ஆரம்பித்து செஞ்சு கொண்டு போறாங்க அல்ஹம்துலில்லா. ஏதாவது இந்த மக்தபுடைய விஷயத்துல உங்களுக்கு கேள்விகள் கேட்க இருக்கிறதாக இருந்தால் உங்களுக்கு கேள்வியும் கேட்கலாம். 2-3 விஷயம் இருக்குது, அதான என்ன சரி இருந்தா கேளுங்க, விஷயம் கட்டாயம் கேளுங்க, உள்ளம் தொடர்ந்து கேளுங்க. விஷயம் நல்ல ஒரு கேள்வி, இத்தகைய நாங்க முதலாம் வகுப்பு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். அந்த முதலாம் வகுப்புக்கு 4 வயசு 5 வயசு 5 வயசு 6 வயசு 5 வயசு 6 வயசு உள்ள பிள்ளைகள் எடுக்கும். முதலாம் வகுப்பு தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்ப நீங்க நினைக்கலாம் எங்கட பிள்ளைகள் எல்லாம் அதுக்கு பார்க்க பெருசு. சரிதான், நீங்க சொல்றது உண்மைதான், ஆனாலும் நாங்க இப்ப முதலாவது வருஷத்துக்குரிய சிலபஸ் செஞ்சிருக்கிறோம். எனவே இது தொடர்ச்சியாக போக போக 2வது வகுப்பு 3வது வகுப்பு வரும். ஆனா இப்பக்கு நாங்க 5 வயசு 6 வயசுக்குள்ளேல தான் எடுக்கிறோம், முதலாவது வகுப்பு தான் ஆரம்பிக்கிறோம். வேற கேளுங்க சார், என்ன சார் இருந்தா கேளு. நல்ல கேள்வி, அவங்க கேட்கிறாங்க அந்த 5 வருஷத்துக்குள்ள ஒரு டேலண்ட் ஒன்று வரலாட்டி என்ன செய்யறது. ஆனா ஒரு புள்ளைக்கு டேலண்ட் 5 வருஷத்துக்கு பிறகுதான் இந்த புள்ளைக்கு வந்தில்லே என்று பார்க்கக்கூடிய ஒரு நிர்வாகம் அங்க இல்ல. நிர்வாகம் எப்படி இருக்கும் என்றா அங்க பிரின்சிபல் இருப்பாங்க, உஸ்தாத் இருப்பாங்க, 4 உஸ்தாத்மார்கள் இருந்த ஒரு அமீர் இருப்பாரு, அந்த புள்ளைகளுக்கு எக்ஸாம் நடக்கும். ஒரு புள்ளட பலஹீனம் இருக்குதுன்னு அந்த பலஹீனத்தை உடைக்கிறதுக்காக வேண்டி இல்லாமாக்குறதுக்காக வேண்டி பல முயற்சிகள் நடக்கும். எனவே 5வது வருஷத்துலதான் இந்த புள்ள விலகீனமா இருக்கிறதே என்றதுதான் தெரிய வரும் என்றது இல்ல, முதலாம் வகுப்புலே தெரிய வரும். எனவே அதை நிவர்த்தி செய்யக்கூடிய முழு முயற்சிகள் இன்ஷா அல்லாஹ் நடந்து கொண்டே இந்த எக்ஸாம் முழு நாட்டுக்கும் ஒரு எக்ஸாம் தான் நடக்கும். எனவே அதுல உஸ்தாதுக்கு விளங்கும் இந்த புள்ளட விலகீனம் என்ன, 5 வருஷத்துக்கு பிறகுதான் விளங்கும் என்றது இல்ல. வேற மாஷால்லா நல்ல கேள்வி. கேர்ள்ஸ் பாய்ஸ் இப்பக்கு ஜம்யத்துல் உலமா வச்சிருக்கக்கூடிய சிஸ்டம் என்ன, ஆண்கள் பெண்கள் ஒன்றாக தான் படிக்கிறாங்க.
வல்லாஹி செல்றோம். எங்களுக்கு இப்ப ரெண்டு மூணு இடங்கள்ல சொல்லிருக்கிறாங்க, நாங்களே ஆண்கள் பெண்களை பிரிச்சுதான் செய்யும், நீங்க மறுபடியும் எங்களுக்கு சேர்க்க சொல்றீங்களே. ஆனா இந்த இடத்துல ஆண்கள் பெண்கள் பிரிச்சு செய்யறாங்களோ அந்த இடத்துக்கும் ஜம்மியத் உலமா ஒத்துழைப்பு. ஆனா இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்துல ஆண்கள் பெண்கள் வேறையா தான் நடக்கும். ஆனா ஒரு நிர்வாகத்துக்கு இப்ப ஆரம்பிக்கிறதே கஷ்டமா இருக்குது. நீங்க ஆண்கள் பெண்கள் பிரிங்க என்று சொன்னா ஆரம்பிக்கவே மாட்டாங்க. எனவே எந்த இடத்துல உதாரணத்துக்கு நாங்க சொல்றோம், சேவையில எங்களுக்கு சொன்னாங்க, எங்களுக்கு 500 பெண் பிள்ளைகள் முஅல்லி மாத்து கீழ ஒஸ்தாத் வந்து பெண் ஒஸ்தாதுக்கு கீழே படிச்சு கொண்டிருக்கிறாங்க. எனவே எங்களுக்கு நீங்க சுத்தம் மேலாது ஹம்மந்தோட்டையில சொல்றாங்க, எங்களுக்கும் இதே நிலைப்பாடு தானே, 7ஆம் தேதி ஹம்மந்தோட்டை போறாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இதுக்காக வேண்டி போன கிழமை மஷூரால முடிவு செய்யப்பட்டுச்சு. எங்கெல்லாம் பெண்கள் தான் முஅல்லி மாத்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்க பெண்கள் மூலமாக அதே மாதிரி உலமாக்கள் ஒரு டீம் திரைக்கு பின்னால ட்ரைனிங் செஞ்சு அந்த மக்தப்களுக்கு பெண்கள் மூலமாகவே நடத்துவோம் என்ற முடிவு எடுத்திருக்கிறார். எனவே எங்கெங்கெல்லாம் பெண்கள் ஆண்கள் வேறையா செய்யறாங்களோ அந்த இடங்கள்ல இப்படி போக 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 ஜம்மியத்துல் உலமாவும் எல்லா இடத்திலேயும் இந்த பெண்கள் ஆண்களை பிரிக்கிறதுக்கும் இன்ஷால்லாஹ் முயற்சி செய்யும். ஆனா ஜம்மியா இப்ப பிரிக்க செல்ல, எங்க பிரிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்களோ அவங்க முஅல்லி மாத்களை தந்தா நாங்க ட்ரைனிங் பண்றதுக்கு தயார். ஆனா நீங்க முஅல்லி மாத்தால எல்லாத்தையும் உங்களுக்கு மக்தபே இல்ல என்று நாங்க செல்ல இல்ல. ஏன் சரியத்துடைய பார்வையில ஒரு ஒரு ஆணுக்கு ஒரு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு சின்ன பிள்ளைக்கு படிச்சு கொடுக்கறதுக்கு அனுமதி இருக்குது. அதை சுத்தி ஹராம் உங்களுக்கு ஏலா இந்த தடை செஞ்சா ஒன்றுமே இல்லாம பேசணும். எங்கெங்கெல்லாம் ஏற்பாடு இருக்குதோ அவங்களுக்கு நாங்க லேடிஸ்க்கும் ட்ரைனிங் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறார். மாஷா அல்லாஹ், நல்ல கேள்வி. அடுத்தது மாளிகாவா தெரியாத, நாங்க உண்மைக்குமே எல்லாம் மசித்களை கூப்பிட்டு நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசியாச்சு. எனவே அந்த அமைப்புல மாஷா அல்லாஹ் இந்த நிர்வாகம் ரெண்டு பேரை நியமிச்சிருக்கிறார். அவங்க மகள்ல அவங்க இப்ப இந்த ப்ரோக்ராம் வச்ச நோக்கமே இப்ப அப்ளிகேஷன் தாங்க தாங்கன்னு நீங்க எப்ப சொல்றீங்களோ இன்ஷா அல்லாஹ் அப்ளிகேஷனை தந்துடுவாங்க. அதுக்கு பின்னால இந்த மாசம் அவங்க நியமித்து வச்சிருக்கிறாங்க இந்த மாசத்துல ஆரம்பிக்கிறதுக்கு. அடுத்தது மஸ்ஜிதுல் பலவமோல் பள்ளி, பலவமோல் பள்ளியில இன்ஷா அல்லாஹ் 7ஆம் தேதி இந்த மக்தபுடைய அமைப்புல ப்ரோக்ராம் நடக்குது. எனவே பலவமோல்லையும் இன்ஷா அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன அமைப்புல இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு மஹல்லாக்கள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் கொடுக்கறாங்க, உங்களோட மகளில் அப்ளிகேஷன் கொடுக்கறாங்க. இன்னைக்கு விருப்பமானவங்க கிடைக்கலாம். புதுசாக வந்து ஆரம்பிக்கிறதுக்கு உண்மைக்குமே கிளம்புவ பொறுத்தவரையில நாங்கள் 100 மஸ்ஜிதுகளுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ட்ரஸ்டி போர்டுக்கு செஞ்சாங்க. எனவே அவங்களுக்கு இருக்கிறது ஒன்றே ஒன்றுதான், அந்த ட்ரஸ்டி போர்டு வந்து நாங்கள் தொடங்குறதுக்கு தயார், நீங்க அப்ளிகேஷன் ஃபார்மை தாங்கன்னு சொன்னா தாருவாங்க. அவ்வளவு ஜம்மியால இருக்கு, மக்தப் யூனிட்டுக்கு வந்தா சரி, ஜம்மிய சுலமா ஹெட் ஆஃபீஸ். அப்ளை பண்ணலாம், பிரச்சனை இல்லை. சொல்லுங்க. இது முழு நாட்டிடம் நிலைமை நிச்சயமாக நாங்க அதான் சொன்னோம். நிச்சயமா எங்களோட பேர் எப்படி நௌஃபர், ஜௌஃபர் ஹாஜி சொன்னது போல நாங்க கண்கூடாக சில மக்தப்களை பார்த்தோம், ரொம்ப அழகா செஞ்சு கொண்டிருக்கிறோம். இப்ப நோலிமிட் பள்ளி எடுத்து பார்த்தா நீங்க பாப்பீங்க, அங்க உலமாக்கள் அதிகமா இருக்கிறாங்க, அவங்க சிலபஸ் அமைச்சு செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அதான் நாங்க சொன்னோம், எங்கேயும் ஜம்மியத்துலமா திணிக்காது. ஆனா ஜம்மியத்துலமாவுடைய பொறுப்பு முழு நாட்டுக்கும் இருக்குது.
எனவே எங்கெங்கெல்லாம் நல்லா செய்யறாங்களோ, தெளிவான அமைப்புல அழகான முறையில் செய்யறாங்களோ, அவங்க தாராளமா அதே சிஸ்டத்தை கண்டினியூ பண்ணலாம், எந்த விதமான தவறும் இல்லை. ஆனா எங்க நாட்டுடைய நிலைமை எப்படி, இந்த 2500 மஸ்ஜித்கள் 95% என்று சொன்னாலும் பிழை இல்ல, மக்தபுகள் சரியான அமைப்புல நடக்கதில்லை. ஆனா மாஷா அல்லாஹ் இப்ப சொன்னது போல ஜாஃபர் ஹாஜி உங்களோட மஸ்ஜித், அதே மாதிரி சில பல மஸ்ஜித்கள் இருக்குது, கிளம்புக்குள்ளே காட்டுறதுக்கு எத்தனையோ மஸ்ஜித்கள் இருக்குது, ரொம்ப அழகா செஞ்சு கொண்டு போறாங்க. நாங்க அவளுக்கு மப்ரூக் என்று சொல்லுவோம், ஆனா இந்த சிஸ்டத்தை நீங்க கபூல் செய்யறா எந்த பிரச்சனையும் இல்லை. சில நேரங்கள்ல இந்த சிஸ்டத்தை கபூல் செய்யறதுல நீங்க நல்லா தான் நடத்தி கொண்டிருக்கிறீங்க, அதை விட அழகான அமைப்புல செய்யறதுக்கும் ஏன் நாங்க செஞ்ச அனலைஸ், இது எங்கட மட்டுமல்ல முழு உலகத்துல நீங்க பேச பார்த்தாலும் அவங்க கண்டுபிடிச்ச மிஸ்டேக் தான் இந்த நான் சொன்ன மிஸ்டேக். அதாவது சரியான ஒரு சிலபஸ் இல்லாதது, உஸ்தாதுக்கு ட்ரைனிங் இல்லாதது, அதே மாதிரி எஜிதிமாயிட்டாலும் இது எங்கட நாட்டுல மட்டுமல்ல பிரச்சனை அல்ல, இது குளோபலி முழு உலகத்திலையும் குரான் மதரசாக்கள் ஃபெயில் ஆகின அந்த விஷயங்களை தான் நாங்க உங்களுக்கு முதாக்கரா செய்யணும். எனவே சில நேரங்கள்ல சில மக்தப்கள்ல இந்த பலஹீனங்கள் இருந்தாலும் சரியான அமைப்புல செய்யறதா இருக்கலாம், ஆனா எந்த பிரச்சனையும் இல்ல, தனியும் அழகான அமைப்புல கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு ஜம்யத்துல் உலமாவுடைய துவாவும் இருக்கு. சொல்லுங்க சார். அதான் டைம் சரியா முடிச்சுக்கொள்ளுவோமா இன்ஷால்லா. சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.